ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் தாங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 types ஆஃப் பவுடர் எடுத்திருக்கேங்க. இந்த மூணுமே நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு போல் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த 3 powders இல்லாமல் இன்னொரு மெயினான இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி, பேக்கெட்டாக வாங்கினாலும் சரி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் மாவு. இது கூட நான் வீட்லேயே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் கோர்ஸாக வேணான்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சீவ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா ஜலிச்சு வச்சிடலாம். இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு கூட நீங்கள் வீட்லேயே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 மாவுமே கூட நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்கை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு எடுத்திருக்கிறேன். கடலை மாவு ஒரு 1/2 tablespoon அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். வேறு ஒரு பவுலில் தான் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்குங்க. ஈவன் இதில் மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணி கூட நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து நம்ம ஃபேஸ் வந்து டைட்டன் பண்ணும், அதனால தான் கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணுறது. கோதுமை மாவும் 1/2 tablespoon அளவுக்கு எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிர் மாவு, பைத்த மாவு சொல்லுவேன் இல்லைங்களா, அது கூட ஒரு 1/2 tablespoon அளவுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னப்பல இது வந்து நான் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸாக பிடிக்கலனா இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு நீங்கள் வந்து 1/2 tablespoon யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மூணுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கிரைண்ட் பண்ணி எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். வெளியே வாங்குறத விட வீட்டில் நம்ம வந்து அரைச்சி யூஸ் பண்ணால் அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டாக கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கைக்கெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வை பிகாஸ் நம்ம ஃபிங்கர்ஸ் கிட்டெல்லாம் ரிங்கிள்ஸ் வரா போல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது கூட நம்ம வந்து இந்த பேக் போட்டோம்னா கண்டிப்பாக ரிங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அண்டு நக்கிள்ஸ் கிட்டாலாம் அப்படியே கருப்பாக இருக்கிற போல் இருக்கும் இல்லைங்களா, அந்த டார்க்னஸ் கூட கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதோடு நம்ம இன்னொரு மெயினான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வேறு ஒன்றே இல்லைங்க, கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 tablespoon அளவுக்கு எடுத்துக்கிறேன். கஞ்சி தண்ணி கொஞ்சம் ஆறின பிறகு அது வந்து கொஞ்சம் கேக் போல் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் 2 tablespoons எடுத்து நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா ஃபேஸ் பேக் போடுற அளவுக்கு கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற போல் இருக்குது. ஸோ நான் இன்னும் கூட கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே நீங்கள் சுட சுட அந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 3 tablespoons அளவுக்கு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட நீங்கள் வந்து இதை போல் சாதம் வடிக்கிறா போல் இல்லாமல் குக்கரில் தான் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பாயில்டு ரைஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் ஈவன் ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாம் கூட அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் போட்டாலே போதும். இது நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகுபடுத்திக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த பேக் போட்டால் கலர் இம்ப்ரூவ் ஆகுமா இல்லை கட்டி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் நினைப்பீங்க. கலர் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிற கலர் தாங்க இருக்கும். எப்போவுமே இன்டேக் சாப்பிட்ற ஃபுட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே கலர் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும் தவிர்த்து இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக அது சேஞ்ச் ஆனால் அது வந்து பெர்மனெண்ட் கிடையாதுங்க. ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஃபேஸ் பேக்ஸாக நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 minutes வரைக்கும் இந்த பேக் கையில் போட்டு ஆரவிட்டுருக்கேங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 15-20 minutes போட்டு இந்த பேக் போட்ட உடனே பேச வேணாம், அந்த ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கடுத்து லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை போல் ஃபிங்கர்ஸில் லைட் மசாஜ் கொடுங்க. இதை போல் மசாஜ் பண்ணிட்டோடனே நீங்கள் வந்து நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு நெக்குக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கைக்கெல்லாம் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் போட்டது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டார்க் கலர்லாம் கூட நிறையவே கம்மியாக இருக்குல்ல,
உங்களுக்கு வேணும்னா இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் பேட்சாக நெக் கிட்ட போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்கின் அலர்ஜி அதை போல் எதுவுமே வரலன்னா அதுக்கடுத்தது நீங்கள் ஃபேஸ்க்கு தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மூணுமே என்ன பண்ண போகிறேன்னா, மூணு பவுடர் இருக்கு இல்லையா, அது மூணுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் கூட இதை போல் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ பேக் போடணும்னு நினைக்கிறீங்களே இந்த ஃபேஸ் பவுடர் நெக்ஸ்ட்டு கஞ்சி தண்ணி இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக பேக் போட்டுக்கலாம். உங்கள் ஃபேஸ் கூட ரிங்கிள் ஃப்ரீ ஃபேஸாக நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சி யூ, பை பை.